தான் இங்க பேசுறாங்க இந்த ஏற்பாடுலாம் முன்னெடுத்து செஞ்சது இல்ல தம்பி மாரி சக்கரவர்த்தி பார்க்க மைக்கில் அவர் வந்து நின்றால அதுதான் வைரல் தலைப்பு செய்தி நாளைக்கு அதுதான் அந்த அளவுக்கு மனசுல இருந்து பேசுவார் அவர் சாதா அரசியல்வாதி மாதிரி வாயிலிருந்து பேசினாலும் இல்லை அடி மனதிலிருந்து மனசுல மனசுல தோன்றத சென்சார் இல்லாம பேசுவார் அதே மாதிரி தான் நம்ம ஊர் மண்ணுக்கு சொந்தக்காரர் பெரிய பாரம்பரியம் மிக்கவர் நம்ம நிதியமைச்சர் வித்யா நம்ம குடும்பம்னா சாதாரணமான குடும்பமா அமெரிக்காவில் படித்தவர் நிதியமைச்சர் எடுத்து படிக்கிறார் தமிழை தொகுப்பம் மாதிரி பேசுறேன் அதான் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் சொன்னேன் சகோதரர் மா சுப்பிரமணியத்திட்ட சொன்னேன் முதலில் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு ஆரம்பித்த இந்த மண் இது ஏதாவது உண்மைக்கும் உளவார இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கே மரியாதை அது எனக்கு தெரியும் எவ்வளோ சகோதரர் சரவணன் அவர்கள் நிற்கும் பொழுது தேயா என்னை கூப்பிடலன்னு கேட்டேன் நல்ல வேலை எனக்கு கூப்பிடல எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஒரு நாலஞ்சு இடத்துல இருந்து கத்தணும் அப்புறம் திமுக ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னாங்க அது எப்படின்னா ஒருத்தன் வீட்டில் இருந்து சொல்கிறான் ஆஃபீஸில் எப்போ மாதிரி என் பொண்டாட்டி டிவி இந்த சமையல் குறிப்பே பார்த்துட்டு இருக்காடா வெறும் சமையல்கிட்ட வருகிறேன் நீங்கள் எல்லாரும் அளவுறீங்களே கடிதம் எழுதுறீங்களே எல்லாருக்கும் எழுத போகிறோம் அந்த நீட்டு தேர்வு நீட்டு தேர்வு ஒன்று வச்சுக்க நீட்டு இல்லைன்னா நீங்கள் உருப்படவே முடியாது சம்சாரம் சொல்லியிருக்காங்க முடியாதுன்னு நீட்டு தேர்வை வச்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் ஓட்டலான்னு பார்க்குறாங்க முடியாது நீட்டெல்லாம் முடியாது இப்போ இந்த தடவை நிதியமைச்சர் கூட்டத்துக்கு போய் உட்காந்துருக்கியா இல்லையா போன தடவை நீ உட்காரலையே அங்கேருந்து வரணும் ராஜா நம்ம எப்படி இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம நம்ம எப்படி இருந்தாலும் கையேந்தி தான் ஆகணும் அது இப்படி இல்லை 40 வருஷத்துக்கு கையேந்தி தான் ஆகணும் கலைஞருக்கே கலைஞரும் பட்டம் கொடுத்தது என்னுடைய தந்தை ஆகியம்மா பெரியார் கூடவே இருந்தவர் பெரியாருடைய 101வது பிறந்த நாளில் செத்து காமிச்சவரே வைப்பா செப்டம்பர் 17 அந்த மாதிரி ஒரு தொண்டன் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் நான் வெளியே வந்து என்ன கேட்டாங்க என்னங்க நீங்கள் வந்து திமுக இருந்தீங்க மதிமுக போயிட்டீங்க அப்புறம் பிஜேபி கொடுத்தீங்க இதே கேள்வி அண்ணன் வைகோ கிட்ட கேள்றான்னு சொன்னேன் ஒரு வகை கேட்க மாட்டான் நான் ஒரு தான் ஈச்சராக எனக்கு அதெல்லாம் தப்புன்னு அடிப்பேன் என் ஈஸ்டு நான் போகிறேன் வரேன் உனக்கு என்ன உனக்கு என்ன வலிக்குது சகோதரர் திருமாவளவன் உனக்கு எது அவர் கூட்டணி எவ்வளோ வாட்டி வச்சாரு இப்போ எங்கே இருக்காரு அது அண்ணன் வைகோ சொன்னார் தூக்குமாட்ட வேண்டும் என்றால் அது ஸ்டாலினைத்தான் முதலில் தூக்கில் போட வேண்டும் அவர் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கார் நாள் எப்படா உருப்பிடும் எங்க அப்பா தான் செத்து போயிட்டான் ஏன்னா 4 சீட்டு வந்தா போதும் பிஜேபி என்பது வெங்கலபாத்திர கடைக்குள்ள கொட்டை கும்பு இந்த மாதிரி தலைவா சின்னதா இருக்கும் உடம்பு பெருசா இருக்கும் கல்கத்தாவில் நம்ம ஜெயிக்கும் போது 3 சீட்டு தான் இந்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சது 74 சீட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே தான் இப்போ 4 சீட்டு அடுத்தது நிச்சயமா 80க்கு மேலதான் போகவே ஒழிய 80க்கு கீழே வராங்க ஆட்சி எப்படி போடணும் எனக்கு பிடிக்கணும் அவசியமே இல்லை எங்களை கேட்டுதான் ஆட்சி நடத்த முடியும் அதுக்காக சொல்றேன் அது போதாதான் நமக்கு குதிரை கடிவாளர்கள் நம்ம கிட்ட இருக்கணும் குதிரை பாட்டு ஓடிட்டு இருக்கோம் ஏன் நான் சொல்றேன்னா அதிமுக சகோதரருக்கு சொல்றேன் எப்படி வேணாலும் எது வேணாலும் போகலாம் நீங்க நல்லவர்கள் நான் அங்கே இருந்தவன் நான் அம்மா புரட்சித் தலைவர்கிட்ட நன்றியோடு இருந்தவன் ஏன்னா என்ன சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நானும் 30 வருஷம் முட்டியடிச்சேன் திமுகவில் எங்களெல்லாம் திமுகவில் எப்படின்னா நல்லா கரும்பு மாதிரி திமுகவில் வளர்த்ததும் அவர்கள் தான் வெட்டியதும் அவர்கள் தான் மிஷின் உள்ள விட்டதும் அவர்கள் தான் ஜூஸ் எடுத்ததும் அவங்க தான் சக்தியா வெளியே விட்டது அவங்க தான் நன்றியோடு இருப்பார்கள் அவங்க நல்லவங்க
எந்த காலத்துல வாக்கமுட்டில் 27 கோடி மொத்தமா பாத்துருந்தா ஒரு டீயை குடிச்சுட்டு ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட். அப்பெல்லாம் வெற்றி பெற்றது கொள்கையோட வாழ்ந்தது. இப்போ 27 கோடிக்கு போயிட்டாங்க, அப்புறம் எங்க வாழ்வாங்க? எல்லாத்துக்கும் தலையாட்டிதான். காங்கிரஸை பத்தி நான் பேச வரல, செத்து பணம் கட்டி இருந்தாலும் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து எப்படியாவது அழித்து விட வேண்டும். பிரதமரை மோடிஜி அவர்களுக்கு மோடி எதிரியா பிஜேபி எதிரியா அதை சொல்லு. பிஜேபியில மோடிஜி இன்னொருத்தன் தலைவனா ரெடியா இருக்கான் ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா நல்ல தலைவனுக்கு அறிகுறி இன்னொரு தலைவனை உருவாக்குவதுதான். அப்படிப்பட்ட இயக்கம் தான் பிஜேபி. இல்லைன்னு சொல்ல சொல்லு எல்லாரும் கூட்டணியா சேர்ந்து செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஐயா மோடிஜி அவர்கள் ரொம்ப சாதாரணமா சொல்றாரு, ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. என்னை தோற்கடிக்க வேண்டும் என்றால் பெரிய கூட்டணி எல்லாம் வச்சு அமைச்சு குழப்பிக்காதீங்க. நீங்க என்னை விட நல்ல தேசியவாதி, என்னை விட நல்ல இந்தியாவை பிரிய உள்ளவன் என்று சொல்லுங்கள். நானே தோற்று விடுகிறேன். ஏன்னா சென்னையில என்னை வழிவாடுவதற்காக அந்த டப்பிங் யூனியனில் நான் தலைவராக இருக்கிறேன். 24 யூனியனில் நான் ஒரு யூனியன் தலைவராக இருக்கிறேன். எப்படியாவது ராதாரவி நீக்க வேண்டும். முதலமைச்சர் அல்ல, கீழ்மட்டத்தில் இருப்பவர். எப்படியாவது நீக்க வேண்டும் என்று ரெஜிஸ்ட்ராரிடம் பிரஷர் பெறுகிறார்கள். நீக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஏனால் நம்மெல்லாம் எப்படின்னா தூக்கி எரியும் போது அது கல் என்று நினைப்போம், ஆனால் அது வைரக்கல் என்று தெரிந்திருப்போம் அவர்களுக்கு. அதனால் நம்மை தூக்கி எறிய மாட்டார்கள். இருந்தாலும் சிரமம் கொடுப்பார்கள். நாங்கள் வந்தவுடன் இந்த ஆலைகளை நடத்தும் திமுகக்காரர்களை மூடச் சொல்வோம்னு சொன்னாங்க. எதை சொன்னாங்க? எப்போ மூடுறது? வந்துட்டீங்கல்ல, மூடச் சொல்லுங்க. கேட்கணும் இந்த வைகோ முன்னாடி நின்று சொன்னாரு வைகோ திருமாவளவன் கூடாத பருவம் அவர்கிட்ட கேட்கிறேன். இப்போ ஒரு பருவம் விடுறா, இப்ப 12 பருவம் விடுறா, நல்ல ஆப்பிள் விடுறா. சமநோட சுருக்க முதல்வர்கிட்ட நான் உண்மையே ஒரு கோரிக்கை. நீங்க எல்லாம் நல்லா செஞ்சீங்க. மந்திரிசபை வந்து அண்ணா திமுக இருக்கிறவங்க மந்திரிகள் எல்லாம் நிறைய பேர் ஆக்கியிருக்கீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அதுவே சொல்றது திமுக ஆள் இல்லைன்னு, அது வேற விஷயம். நான் அதெல்லாம் பேச வரல. ஆனா நீங்களே பேசுறீங்க கரூர்ல இந்த செந்தில் பாலாஜியை கைது செய்யாமல் விட மாட்டேன்னு. அந்த செந்தில் பாலாஜியை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அமைச்சர் ஆகிட்டு இருக்கு. இதை விட கேவலம் உலகத்தில் தனி எதுவுமே கிடையாது.